அக்கா, என் மனசில் ஒன்று படுது, சொல்லட்டுமா? என்ன, சொல்லு. சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு போறது நல்லது. ஏன்? மற்றவங்க சொல்ற மாதிரி இது பேய்தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பேயா? நான்சென்ஸ். என் வேலையை முடிக்காம நான் இந்த இடத்த விட்டு போறதா இல்ல, புரியுதா? இவர் மனசு என்னதான் நினைச்சிருக்காரு? வரும்போது வீட்டுல வர சொல்லிட்டு வரல, இவருக்கு எப்படி புரிய வைக்கிறது? என்னடா உளறிட்டு இருக்க சார்? பேய்ங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு இருக்கு சார். இப்ப கூட அந்த பேய் வந்தாலும் வரலாம். ஏய், போய் பாரு யார் வந்திருக்காங்க. நானா? இந்த இடி முன்ன மயில பேய் தான் சார் வரும். போய் பாரு. சரி சார், எப்படியோ உங்களை புதைக்கிறது பக்கத்துலயே எனக்கும் ஒரு குழி வட்ட வேண்டி சார். மாத்தி ஒரு படம் வரையலாம் ஆசைப்படுறேன். இது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, இப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்த போதும். சரிங்க முத்து, அந்த போட மாத்திரி.
இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்குப்பா. இங்க இருந்து அப்படியே மலைச்சு போடாதீங்க, உள்ள வந்து பாருங்கம்மா. தம்பி வா, வாங்க வாங்க. வீடு எப்படி இருக்கு நல்லா பாருங்க. இவ்வளவு பெரிய வீடு இவ்வளவு சீப்பா எப்படிங்க கிடைச்சது? எல்லாம் அதிர்ஷ்டமா, வீடு ரொம்ப நாளா பூட்டி இருந்தது, நம்ம நல்ல நிலம் கிடைச்சிருக்கு. திஷ்டியே படுற போல இருக்கு, இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. அண்ணனோட லட்சியமே இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கினதானமா? இனிமே மஞ்சுவுக்கு ஓடி ஆடி விளையாடலாம். தாத்தா தாத்தா, நம்ம ஓடி விளையாடலாமா தாத்தா? என்ன பார்த்தா ஓடி ஆடி விளையாடுற மாதிரியா இருக்கு. நான் ஒரு காலத்துல ஓடி ஆடி விளையாடணும்மா. என்னங்க, நம்ம ரூம் எங்க இருக்கு? அம்மா இருக்காங்க பக்கத்துல, அவசரப்படாத, வா காமிக்கிறேன். செல்வம் பேசிட்டே இருந்தா எப்படி? வண்டியில சாமா இருக்கு, எடுத்துட்டு வந்து வையே. தாத்தா மாடியை பாக்கலாம் வரீங்களா? என்னால முடியல, நீ போப்பா. என்னங்க, உங்களுக்கு வாழ்க்கப்பட்டு ஒரு நாள் கூட நான் சந்தோஷத்தை அனுபவிக்கல. ஆனா உங்களோட வாழ்ந்ததுக்கு அடையாளமா ரெண்டு குழந்தைங்களை கொடுத்துட்டு போயிட்டீங்க. நான் அவங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்கிட்டேன். இப்ப நம்ம பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? இதையெல்லாம் நீங்க உயிரோட இருந்து பார்க்க கொடுத்து வைக்கலையே. சரி சரி, என்ன புது மாப்பிள்ளைன்னு நினைப்பா? எனக்கு ராத்திரில அலங்காரம் எல்லாம். நீ என்ன சொன்னாலும் சரி, இது புது வீடு, இந்த வீட்டுக்கு நான் புது மாப்பிள்ள தான். ஆமா, அப்படி எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிற? எப்படி இருக்காதா? சரி, என்ன 16 நினைப்பா? கல்யாண வயசுல ஒரு தம்பி இருக்காரு, முதல்ல அவர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தாராளமா ஏற்பாடு பண்ணுவோம். இப்ப நடக்க வேண்டியது கவனி. நடக்க வேண்டியது என்ன இருக்கு? ஒண்ணுமில்ல, அப்படி இப்படியே படுக்கையில கொஞ்சம் மல்லிப்பூ தூவி லேசா தண்ணீர் தெளிச்சு வை, நான் வந்து உன கவனிச்சுக்கிறேன். வந்து கவனிச்சுக்கிறேன். தலை நினைச்சாலும் நான் ஆசை விடல. சாந்தி கண்ணு என்ன நின்று இருக்க? ஓடியா 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 ஓடியா.
பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா? யார் யா நீ? என் பேர் செல்வம். இந்த எஸ்டேட்டுக்கு மேனேஜரா வந்திருக்கேன். ஆமா, உன் பேர் என்ன? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா. அண்ணம். அண்ணம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இருக்கு. உன் பேரை விட உன் பேச்சு நல்லா இருக்கு. பேர் நல்லா இல்லைங்கிறியா? போயா போயா. என்ன தெரியுது? என் முகம் தான் தெரியுது. ஒண்ணு இல்லைங்க, புது வீட்டுக்கு வந்திருக்கோம்ல, ஏதோ குழம்பு இருக்காரு, போக போக சரியாயிடும். ஏன்பா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், உங்களுக்கு மட்டும் என்ன வந்துற போகுது? என்ன தாத்தா, அது கண்ட கண்ட கனவெல்லாம் கண்டுட்டு ஏன் இப்படி உளறீங்க? இத பாருங்க, சின்ன குழந்தை மாதிரி பயப்படாம நிம்மதியா தூங்கு, எங்க தூக்கத்துக்கு கெடுக்காதீங்க. வா சாந்தி, போய் படுத்துங்கப்பா. கால முள்ள எடுத்து விட்டுமா அண்ணா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சுக்காம உன்னை விட போறதுல என்ன மிரட்டுறியா? அதுக்கு வேற ஆள பாரு. எனக்கு எதிரடி குறைச்சல, நெருங்க நெருங்க விலகி விலகி போற. எனக்கு உன்ன பாக்கவே பிடிக்கல. பிடிக்காதரி, பட்டணத்துல இருந்து எவனாவது பொட்டியும் படுக்கையுமா வந்தா அவனை பிடிக்கும். இங்கேயே பிறந்து வளர்ந்தவன பாக்க பிடிக்கல. வரம்பு மீறி பேசுற, மரியாதை எங்க இருந்து போயிடு. உனக்கு தாலி கட்டி சம்சாரம் நடத்தலாம் நினைச்சேன், அதுக்கு நீ சம்மதிக்கல. வரம்பு மீறினா தான் உன்ன அடைய முடியும்னா அதுக்கு நான் துணிஞ்சிட்டேன். Bye.
இவங்கிட்ட என்ன காப்பாத்துங்க சார். எதுக்கா இவ்வளவு துரத்துற? அத வாங்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இஷ்டம் இல்லனா உட்கார வேண்டியதானே? அனாவசியமா என் கோபத்தை கலர விட்டுட்டு இருக்கிறேன். ஒருபடியா திரும்பி போகணும்னா மரியாதை அந்த இடத்த விட்டு போயிடு. போகவில்லை என்றால் போக வைப்பண்டா. அப்படிங்கிற கிவ் ரெஸ்பெக்டோ டேக் ரெஸ்பெக்ட் சார். போங்க சார். அண்ணம் ஹோல்டன் ஹோல்டன், அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படிங்க சார்? அண்ணம் நீ போ. எங்க ஊருக்கு வந்து ஏமேல கை வச்சிட்டல்ல, உன்னை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிக்கிறேன்டா. ஐயே போற. என்னையா பெரிய அடி வாங்கினியே, வலிக்குதா? கொஞ்சமா நஞ்சமா பாலம்மா. அம்மா ஏன் அவன் உன துரத்திட்டு வந்தான்? அவன் எங்க பகுதிக்காரன் தான், எப்ப பார்த்தாலும் என்ன கட்டிக்கா கட்டிக்கன்னு தொல்லை பண்ணிட்டே இருக்கையா. பேசாம அவனை கட்டிட்டு செட்டில் ஆயிட வேண்டியதானே. சரியான முறடா, அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படின்னா உனக்கு பிடிச்ச ஒருத்தனா பார்த்து மனமாலையில இட வேண்டியதானே? வெக்கத்து படுறாரு. நீட். எனக்கு உன்ன தாயா பிடிச்சிருக்கு, கட்டிக்கிறியா? ஓகே செல்வா, நீ அசத்திடா. எங்க இருந்துமா இப்படி துள்ளி குதிச்சிட்டு வர்ற? அது வந்துப்பா மலைக்கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏமா இப்படி தனியா போயிட்டு வர்றிய? துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு போக கூடாது? எனக்கு என்னப்பா பயம், நான் எப்பவும் தனியா தானே போவேன். என்னம்மா விளையாட்டு பொண்ணாவே இருக்கிய, முன்ன நீ சின்ன பொண்ணு, இப்ப உனக்கு கல்யாண வயசு ஆகுதே. என்ன பண்ணீங்க, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரத்துல ஒருத்தன் கையில உன்னை புடிச்சு கொடுத்தாதம்மா எனக்கு நிம்மதி. போங்கப்பா. என்ன பிளான் பண்றீங்க? இந்த கம்பு ராகி சோளம் அதுல என்ன டீ காஃபி பிளான்டேஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா.
காபி கொண்டு வந்திருக்கேன். எழுந்திரி தாத்தா. தாத்தா தாத்தா பூர்ண குணமாயிடுச்சு. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போலாம். ஒரு டானிக் ஒன்று எழுதி கொடுக்குறேன், அதை தினமும் சாப்பிடுங்க. இந்தாங்க. ஓஹோ, மருந்து வாங்க கையில பணம் இல்லையா? கவலைப்படாதீங்க, பணம் நான் தர்றேன். ஆனா மருந்தை ஒழுங்கா தினமும் சாப்பிடணும், தெரிஞ்சதா? போயிட்டு வாங்க. முரளி சார், நீங்க நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யறதாலதான் இந்த எஸ்டேட்ல உங்களுக்கு ரொம்ப நல்ல பேரு. நாங்களும் நல்ல பேர் வாங்கணும்னா ஏதாவது உதவி செஞ்சுதான் ஆகணும் போல இருக்கு. டாக்டர், திறமையா தொழில் செய்யற எல்லா டாக்டருமே பேர் வாங்கிடலாம், ஆனா அதை கருண உள்ளத்தோட செஞ்சாதான் நல்ல பேர் வாங்க முடியும். ஏதோ நாலு பேருக்கு நல்லது செஞ்சோங்கிற திருப்தி, அவ்வளவுதான். உங்க பாலிசியே தனி டாக்டர். டாக்டர், உங்க தாத்தா இருந்தப்போ நான் வெளியூர் போயிருந்தேன், அப்ப நான் ஊர்ல இல்ல, என்னால வர முடியல. ஐ எம் சாரி டாக்டர். ஓ, இட்ஸ் ஆல் ரைட். நீங்க ஊருக்கு வந்ததும் உங்க குடும்பத்துல இப்படி ஒரு நிலைமை நடந்தது நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் டாக்டர். அவருக்கு வயசாயிடுச்சு, அதுவும் இல்லாம உடம்புல 1000 கோளாறு, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாரு. எனிஹோ, ஹியர் அ பீஸ்ஃபுல் டெத். டாக்டர் முரளி ஹியர். நாகம்மா, கேட்டதெல்லாம் கொடுக்கறவனே, ஏன் மனசுல இருக்கிறதையும் நீதான் நிறைவேற்றிருக்கலாம். அண்ணம், எங்க போயிட்டு வர? நாகம்மா கோயிலுக்கு போயிட்டு வர. நாகம்மா கோயிலுக்கா? என்ன வேண்டிக்கிட்ட? நான் சொல்ல மாட்டேனே. நீ கும்பிடுற தெய்வம் கேட்டதெல்லாம் கொடுக்குமா? ஓ, கேட்டதெல்லாம் கொடுக்கும். அப்ப நானும் ஒன்னு கேட்க போறேன். என்ன கேட்க போறீங்க? சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. எனக்காக சொல்லுங்க. சொல்லிடுவா? சொல்லிடுவேன். புரியல? புரியல? நான் ஒன்னையே கேட்க போறேன். ஏய், என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. நீ எதையே என்கிட்ட பறைக்கிற? நீங்க என்ன ஏத்துப்பீங்களா? எப்போ உன்னை முத முத சந்திச்சேனோ அப்பவே என் மனசை நான் உங்ககிட்ட பறி
ஊருக்குள்ள விஷயம் தெரிஞ்சு நாலு பேர் சிரிக்க போறாங்க. முத்து வாழ போற பொண்ணு மேல அப்படியே அபாண்டமா பழி போடாது. பழிய போடணும்னு எனக்கு என்ன ஆசையா? ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணுமோ அப்படி நீ வளர்க்கல. அதுக்கு என்ன ஆத்திரப்பட்டு என்ன செய்யறது? பார், சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா பொண்ணை என்ன செய்யணுமோ அதை செய்யற. ஆனா பொய்யா இருந்தது உன்னை சும்மா விட மாட்டேன். எல்லா அப்பன்களும் தம் பொண்ணை பத்தி நல்லதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி நடந்துட்டா இல்லை.
இங்க இருக்கியா? ஐயோ மஞ்சு, என்ன மஞ்சு நீ இங்க போய் ஒளியலாமா? தப்பு இல்ல. இப்ப நான் ஒண்ணு பண்றேன், நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீ என்ன கண்டுபிடி. நான் அஞ்சு இருக்கின்ற இனிமே அதுக்குள்ள நீ போய் ஒளிஞ்சிக்கணும். ஓகே. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. சித்தப்பா எங்க போயிட்டாரு? மஞ்சு, பயந்துட்டியா? சும்மா விளையாட்டுக்கிட்ட என் கை தாங்க. மஞ்சு ஒண்ணு இல்ல, நீ சும்மா விளையாடுன, அதுக்கு போய் சித்தப்பாவை பாக்காம தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க இப்படி பயமுறுத்துறீங்களா? சித்தப்பான ரொம்ப பிடிக்கும். சரி சரி, அண்ணன் சாப்பிட்டாச்சு, உங்களுக்கும் போடுறேன் வாங்க. அண்ணே அது வந்து ஊட்டியே விடுவாள். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உங்க அண்ணன் முடிவு பண்ணிட்டாரு. எனக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? ஏன், நிஜமாவே ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? இந்த வாரமே பொண்ண முடிவு பண்ணி ஆகணும். ஐயோ, நான் சரி குழையாம சொல்லுங்க. நான் ஒன்னு சொல்லாமா? குழையாம சொன்னா சரி. நான் ஒரு பொண்ண விரும்பறேன், அது வந்து இது வேறையா? யார் அந்த பொண்ணு? பக்கத்து எஸ்டேட்ல தான் இருக்கா, பேரு அண்ணம். அண்ணன் கிட்ட எப்படி நான்? நீங்க ஏன் தயங்குறீங்க? நீங்க எது கேட்டாலும் தான் செய்ய உங்க அண்ணன் காத்துக்கிட்டு இருக்காரு. என்கிட்ட விடுங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். எனக்கு பொண்ணு பாக்குறதுக்கு மூக்கு முழியுமா அழகா இருக்கணும், நான் எதிர்பார்க்கறது அவ்வளவுதான். போதும். ஒன்ன மாதிரி கூடாது, லீனா சிக்கன் இருக்கணும். கல்யாணம் உங்களுக்கு இல்ல, தம்பிக்கு. சமத்தா பேசுறதா நினைப்பா? ஆமா. மஞ்சு எங்க? கீழே இருப்பா. சீக்கிரமா தூங்கவே. எதுக்கு? சீதாமதி எழுதுறதுக்கு. வடக்கமா சொல்லணும், சீக்கிரம் வருவிய. மஞ்சு, மஞ்சு ஆ
காலையில உன்னை பார்க்க என்னால வர முடியல. இப்ப உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான் நேரம் வீட்டுக்கே வந்துட்டேன். ஏய் அண்ணம், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இனிமே நான் உங்களை பார்க்கவே முடியாது. ஏன்? நாம பழகிறது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் தான் உன்னை என் வீட்டுக்கே சொந்தக்காரி ஆக்க போறேன். எதுக்காக அழுகிற? ஏன் அழுகிற? பொண்ணுக்கு நான் பெருசா சொத்து சேர்த்து வைக்கலனாலும் மானத்தோட வளர்த்திருக்கேன். தயவு செஞ்சு இந்த ஏழைங்களோட விளையாடாதீங்க. உங்க பொண்ணு ஆசை காட்டி மோச பண்ணணுங்கிற நோக்கத்தோட நான் பழகல. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணோட ஒருத்தன் பழகினா ஊர்ல என்ன சொல்லுவாங்க? நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார நேசிக்கிறோம். அவங்க எங்க, நாம எங்க? நடக்கிற விஷயமா இது? வீணா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு ஏமாந்துடாதம்மா. ஐயா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க. மறுபடியும் நான் அண்ணத்தை சந்திச்சா முறையோட தான் சந்திப்பேன். முறையோட வந்தா அதை பத்தி நானும் யோசிக்கிறேன். அண்ணா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர்றத விட எனக்கு வேற என்னமா சந்தோஷம்? ஏதாவது விபரீதம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீ விரும்புறவன் நல்லவனா இருந்தா முறையோட வருவான். கவலைப்படாதம்மா, அழாதம்மா. என்ன டாக்டர், இவ்வளவு லேட்டா போறீங்க? ஒரு அவசரமான ஆபரேஷன், முடிச்சிட்டேன், வரேன். குட் நைட். ஓகே, குட் நைட். குட் நைட். இன்ஜெக்ஷன்லயே குணமாயிடும் நினைக்கிறேன். எதுக்கும் காலையில வந்து பார்த்து போறேன். ரொம்ப நன்றி டாக்டர்.
என்னாச்சு? ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணும் இல்லண்ண, தூக்கம் வரல. ஆமா, நீங்க இவ்வளவு லேட்டு? ஒரு அவசர கேஸ். பாவம் கழவி, நான் போகலன்னா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஆமா செல்வம், யாரோ ஒரு பொண்ணு கிட்ட நீ ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்கியாம. அது வந்து சரி, அவ யாரு என்னன்னு உங்க அண்ணி கிட்ட சொல்லு, கூடிய சீக்கிரம் பேசி முடிச்சிருவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ். என்ன தேங்க்ஸ்? உன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தாண்டா. வெக்கத்தை பாரு, ராத்திரியெல்லாம் அவளையும் நினைச்சிட்டு இருக்காத, தூக்கம் வராது. குட் நைட். குட் நைட். எனக்கு தெரியாம அந்த வீட்டுல ஆளுங்க இருக்காங்களா? ஆச்சரியமா இருக்கே, நானும் பாக்குறேன். வாங்க டாக்டர். நேற்று ராத்திரி நான் போட்ட ஊசி மருந்தோட பாட்டு அந்த கேள்வி இங்கதான படுத்திருந்தா? டாக்டர், நான் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்தவன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வீடு இப்படியேதான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. எதுக்கு நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. எனக்கு இங்க நிக்கவே பயமா இருக்கு. வாங்க டாக்டர் போலாம். மணி பத்துக்கு மேல ஆக போத, படுக்க வரக்கூடாதா? நீ போய் படுத்துக, நான் படிச்சுட்டு வரேன். இங்க பாருங்க ப்ளீஸ். இந்த புக்க நாளைக்கு படிச்சு கூடாதா? ஏன் தோணுதுங்கற? இத பார், நான் படிச்சிட்டு சீக்கிரமா வந்துறேன். நீ போய் படுத்துக்க. போமா.
மிஸ்டர் செல்வம், உங்க அண்ணா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருக்காருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சொல்லுது. அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? டாக்டர், ஹார்ட் அட்டாக் வரணும்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லைங்களா? அவருக்கு எந்த விதமான கெட்ட வழக்கமும் கிடையாது. பயத்திலையும் வரலாம், டென்ஷன்லயும் வரலாம், சில விஷயங்களுக்கு காரணமே தேவையில்லை. அண்ணனை பொறுத்தவரையில டென்ஷனோ பயமோ எதுக்குமே சான்ஸ் இல்லை டாக்டர். நீங்க வேற ஏதாவது நினைக்கிறீங்களா? என்ன நினைச்சு என்ன பண்றது டாக்டர்? நடக்க கூடாது, நடந்து போச்சு. நான் வரேன் டாக்டர். இதை பாருங்க மிஸ்டர் செல்வம், எதுவுமே நம்ம கையில் இல்லை. நீங்க உங்க மனசை தேத்திக்கிட்டு அம்மா அன்னைக்கு ஆறுதல் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். வண்டியில தீத்துடுங்க. எங்க கொண்டு போற? வழக்கமான இடத்துக்கு தான். அப்படியா? வழக்கமா இந்த ரூட்ல தான் போவீங்களோ? உமேஷ், இந்த சரக்கு எங்க எடுத்து போற? என்னடா சரக்கெல்லாம் ஒழுங்கா ஏத்தி அனுப்பியாச்சா? அது நேரம் போய் சேர்ந்திருக்கண்ணே. வெரி குட். செய்யறது எந்த தொழிலா இருந்தாலும் அதை கரெக்டா இருக்கணும். என்னடா சொல்ற? வழக்கமான ரூட்ல தான் போனேன். அந்த மேனேஜருக்கு எப்படி தெரிஞ்சதா தெரியல, நடு ரூட்ல சரக்கு பிடிச்சிட்டான்.
அறக்க புடிச்சிட்டாளா? நீ அவங்கிட்ட ஏதாவது உளறனியா? இல்ல அதுக்குள்ள இனிமே லேட் பண்ண நான் புடிச்சிட வேண்டியதான். புடிச்சாச்சு, இனிமே நீங்க எனக்கு நாள் குறிக்க வேண்டாம். நான் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நாள் குறிச்சிட்டேன். இப்போ இங்க என்ன எதிர்த்தமா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஏய் பழனி சொல்லுண, இவனை அழகா பார்சல் பண்ணி நம்ம சரக்கோட சேர்த்து எடுத்துட்டு போயிடு. அவங்களோட சேர்த்து ஒன்னையும் பார்சல் பண்ணி சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். மாதிரி எத்தனை பேரை பார்த்து செல்வா செல்வா. என்னமா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்ன விஷயம்? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். எனக்கு கல்யாணமா? ஆமாப்பா. அம்மா, அண்ணன் இறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசரம்? அதுவும் அண்ணி என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? உன் அண்ணிக்கு எந்த கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அண்ணிக்கு கெட்ட பேரா? என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, அவ வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கைய இழந்துட்டா. இந்த நேரத்துல கல்யாணமாக ஒரு பையன் வீட்டுல இருந்தா ஊர்ல நாலு பேர் என்ன சொல்லுவாங்க? அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு ஒரு சுமங்கலி உடனே வரணும்ப்பா. அன்னைக்கு ஏதாவது கெட்ட பேர் உண்டாச்சுன்னா அதை என்னால் தாங்க முடியாது. அதுக்காக நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா. நீ ஆசைப்பட்ட பொண்ணையே பார்க்கலான் இருக்கோம். உங்க இஷ்டம். என் புள்ள வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா, பெரியவங்களா பார்த்து அந்தஸ்து தகுதின்னு சொல்றதை விட மனசுக்கு பிடிச்சவங்கள வாழ வைக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறவனா. என் பெரிய மகன் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு ஆசைப்பட்டான், அதுக்கு நாங்க கொடுத்து வைக்கல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. உங்க குடும்பத்துல என் பொண்ணு மருமகளா வர்றானா, அதை விட எனக்கு வேற சந்தோஷமே கிடையாது. நாளை கூட கடத்த வேண்டாம், வர முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். உடனே செய்யற அளவுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியுது. ஆடம்பரமா செய்யணுமே யோசிக்காதீங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேம்மா. அண்ணன் சின்ன வயசுலயே அம்மாவை இழந்தவ, அதனால நான் அவளை செல்லமா வளர்த்துட்டேன். நீங்க தான் அவளை நல்லபடியா. அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம், இப்ப இருந்து அவ எங்க வீட்டு பொண்ணு. நல்லதுமா, இங்க வாமா, அத குடுமா. போட்டு சரிமா, இப்படி வாமா. சந்தோஷமா? இவங்க யாரும் தெரியுதா? இவங்கதான் உன் சித்தி. ஹாய் சித்தி.
கல்யாண பெண்ணே வாடி கண்ணே உன்மேலாடை நான் தானே வாய் பேசக்கூடாது உன் கண்கள் பேசலாம் நீ தூங்கக்கூடாது என் பாடல் கேட்கலாம் உன்னை பார்த்தாராசை தீராது கல்யாண பெண்ணே கூடாது உன் கண்கள் பேசலாம் நீ தூங்க கூடாது என் பாட கேட்கலாம் உன்னை பார்த்தாராசை கூடாது உன் கண்கள் பேசலாம் நீ தூங்க கூடாது என் பாட கேட்கலாம் இல்லை என்றால் தூங்காது நல்ல நல்ல மாதம் ஐந்து போகும் துள்ளி துள்ளி பிள்ளை வந்து விளையாடும் கல்யாண பெண்ணே வாடி கண்ணே உண்மேலாடை நான் தானே வாய் பேசக்கூடாது கண்கள் பேசலாம் நீ தூங்க கூடாது என் பாடல் கேட்கலாம் உன்னை பார்த்தாராசை தீராது குழப்பமா இருக்கு
இதுக்கு முன்னாடி நான் அப்படி பார்த்ததே இல்லையே. என்னங்க பேய் பார்த்த மாதிரி பயப்படுறீங்க? நான் ஐயோ வந்து இந்த வீட்டுல ஒரு அதிசயத்தை காட்டுறேன் பாரு. அதிசயமா? உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு? அதிசயத்தை காட்டுறேன் முழிச்சுக்கிட்டே கனவு காணக்கூடாதுன்னு சொல்றது. சம வாங்க, பெருசா அதிசயம் காட்டுறேன். அண்ணா, இந்த மேனேஜரால இவ்வளவு நாளா நம்ம ஜெயில இருந்துட்டோம். எஸ்டேட்ல நமக்கு வேலையும் போச்சு. இனிமே நம்ம என்னென்ன செய்யறது? அவனால நமக்கு வேலை மட்டும் போலடா. அண்ணன் ஆசைய அடைய துடிச்சுக்கிட்டு இருந்த அண்ணமும் போயிட்டா. அவன் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நம்மால எதுவுமே செய்ய முடியாது. கரெக்ட். எதிரிங்க கிட்ட சவால் விட்டு மோதறதை விட நமக்கு எதிரிங்களே இல்லாம பண்றதுதான் புத்திசாலித்தனம். அப்போ இன்னைக்கே முடிச்சிடலாமா? அதுல உனக்கு நட சந்தேகம். இன்னைக்கு சாயங்காலம் அவன் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு புறப்படுவான். ஆனா அவன் வீட்டுக்கே போய் சேரக்கூடாது. நல்லவங்க எல்லாம் கடவுள்கிட்ட தாண்ட போய் சேரணும். புறப்படுங்க.
சரியா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம் டாக்டர். இவங்களுக்கு வலி வராம எதையுமே சொல்ல முடியாது. இந்த மாதிரி மாசம் தள்ளி குழந்தை பிறக்கிறதுனால ஆபத்து ஒண்ணும் இல்ல டாக்டர். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. என்னமோ டாக்டர், 10 மாசம் ஆயும் இன்னும் குழந்தை பிறக்கலன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்போ வலி வருதோ அப்ப அட்மிட் பண்ணா போதும். தைரியமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. பத்து மாசத்துக்கு மேல ஆயும் இன்னமும் உங்க மருமகளுக்கு குழந்தை பிறக்கலன்னா நீங்க இருக்கிற இடம் சரியில்லம்மா. அங்க இருக்கிற ஒரு தீய சக்தியாலதான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆபத்து வந்திருக்கு. அம்மா, உங்களுக்கு குழந்தை வேணுமா? குழந்தையோட தாய் வேணுமா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? ரெண்டு பேரும் தாங்க வேணும். அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? இதுக்கப்புறமும் அந்த இடத்துல இருந்தா குழந்தையையும் தாயையும் இழக்க வேண்டியதுதான். இதுக்கு முன்னாலேயே ரெண்டு ஆண் உயிர் அந்த இடத்துல பலியாயிருக்கணுமே. ஆமாங்க, என் அப்பாவும் என் பையனும் இறந்துட்டாங்க. உங்க மருமக வயத்தில் இருக்கிறதும் ஆண் குழந்தைதான். அதனாலதான் தகராறே. இன்னைக்கே இப்பவே உங்க மருமகளை பிறந்த வீட்டுக்கோ ஆஸ்பத்திரிக்கோ அழைச்சிட்டு போடுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வரங்க. அம்மா, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க? இந்த எஸ்டேட்ல பள்ளிக்கூடத்து பக்கத்துல 13 நம்பர் வீட்டுல தாங்க குடியிருக்கோம். 13 நம்பர் வீடுன்னா ஏம்மா பயப்படுறீங்க? எல்லாத்தையும் அவன் பாத்துக்குவான். ஏதோ தீய சக்தி இருக்கிறதா சொன்னீங்களே, அதை நினைச்சாதாங்க ரொம்ப பயமா இருக்கு. எந்த சக்தியா இருந்தாலும் கடவுளுடைய சக்திக்கு மேல எதுவுமே கிடையாதுமா. அம்மா, இந்த தாயத்தை எடுத்துட்டு போய் உங்க மகனுக்கு கட்டி விடுங்க. வர இருக்கிற ஆபத்துல இருந்து இது காப்பாத்தும். அப்ப நான் வரேங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவன் இருக்கான். தைரியமா போய்ப்பாங்கம்மா. அண்ணா, செல்வம், நாம உடனே அண்ணத்தை ஆஸ்பத்திரியில சேர்த்தாகணும்பா. ஏம்மா? ஏன் எதுக்குன்னு சொல்ல நேரம் இல்ல, சீக்கிரமா புறப்படு. கொஞ்சம் புரியும்படி சொல்லுமா. செல்வம்,
இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவ உயிருக்கு ஆபத்துப்பா. என்னத்த சொல்றீங்க? அண்ணன் உயிருக்கு ஆபத்தா? ஆமாமா, நிற மாசம் ஆயும், இன்னும் குழந்தை பிறக்கலையே, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமோன்னு நான் ஒரு குருக்களை போய் பார்த்தேன். அவரு அண்ணன் இப்ப இருக்கிற இடத்த மாத்தலேனா அவ உயிருக்கு ஆபத்துன்னு அவர் சொல்லிட்டாரு. ஏமா, குருக்கள் ஏதாவது சொன்னா நம்பிடுறதா? குருக்களை பிரசவம் பார்க்க போறாரு. எனக்கு பிரசவ வலி வந்த அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வந்தா போதும்னு டாக்டர் சொல்லிருக்காங்களே. சில நேரத்துல ஜோசியமும் உண்மையாகிறது உண்டுமா. செல்வம், சீக்கிரமா கிளம்புப்பா. சாந்தி, நீ குழந்தை இங்கே இருங்க, நாங்க ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறோம். சரி, வாமா. ஹலோ அண்ணே, செல்வம் பேசுறேன். எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அண்ணா எப்படி இருக்கா? அண்ணா நல்லா இருக்கா. முகப்பிரசவம் தான். நாளை காலையில வீட்டுக்கு போயிடலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. மஞ்சு தூங்கிட்டாளா? நாளை காலையில வந்துருவோம். ஓகே,
தேங்க் யூ. ஸ்வீட் எடுத்துங்க. ஆ சரி. ஓகே. மஞ்சு மஞ்சு இருப்பா மஞ்சு 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 போயிட்டாவா மஞ்சு முதலாளி பத்திரத்தை என் கையில் கொடுத்துட்டார். என் கூட நீ சந்தோஷமா இருந்தா உன் கஷ்டத்தை எல்லாம் நான் போக்கிடுவேன். இன்னொருத்தனுக்கு விட்டுக் கொடுக்கிற ஒரு ஆம்பளை இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. ஆ!
உனக்கும் எனக்கும் இருக்கிற பந்த முடிச்சு போச்சுங்கிற சந்தோஷத்துல இருக்கியா? அது முடியாது. உன்னை வாழ விட்டா பொண்ணுங்களை நீ ஏலத்துல கூட விட்டுடுவேன். என்ன ஒண்ணு செஞ்சிடாத, என்ன விட்டுடு, என்ன ஒண்ணு செஞ்சிடாத, என்ன விட்டுடு. இந்த வீட்ல எந்த ஆழ்வர்க்கத்தையும் உயிரோட வாழ விட கூடாதுங்கிறது. யாரோ ஒரு ஆம்பளை இப்படி செய்தாங்கிறதுக்காக எல்லா ஆண்களையும் தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அது வேற யாரோ ஒரு ஆம்பளை இல்ல, இந்த வீட்ல இருக்காளே பார்வதி. இவ புருஷன் தான் என் வாழ்க்கை அழைஞ்சு போக காரணமா இருந்தவ. அவங்க பரம்பரையில இருக்கிற அத்தனை ஆம்பளைகளையும் அழைச்சிடணும்னு முடிவு செஞ்சேன். என் வீட்டுக்கு அவங்க எப்ப குடி வந்தாங்களோ அப்பவே நான் ஒவ்வொருத்தரையா அழைக்க ஆரம்பிச்சேன். தப்பு செய்யறவங்களை தண்டிக்கிறது நியாயம், எந்த தவறுமே செய்யாதவங்களை தண்டிக்கிறது நியாயமா? எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை எடுத்து வச்சிருக்கிய, மரியாதை அதை கொடுத்துரு. முடியாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது? மரியாதையா குழந்தையை கொடுத்துட்டா உன்னை எந்த வித துன்பத்துக்கும் ஆளாக்க மாட்டேன். ஆனா எங்கிட்டயே நீ விளையாடினா உன்னையே இல்லாம ஆக்கிடுவேன். உன்னால முடிஞ்சத நீ பாரு, என்னால முடிஞ்சத thank you.
குழந்தைய எடுத்துட்டு வாமா. மஞ்சு நீ எங்க இருக்க? உங்களுக்கு Thank you.
13 என்ற எண்ணால் தீமைகள் ஏற்படுவதில்லை. மனிதனின் தீய எண்ணங்களும் செயல்களுமே அதற்கு காரணம். எல்லா தீய சக்திகளையும் அழித்து வெற்றியை உண்டாக்குவது ஆண்டவன் அருள்தான்.